திருச்சியில் சூதாட்டத்திற்கு அடிமையான நபர் ஒருவர் அதனால் ஏற்பட்ட கடனில் இருந்து மீள பெற்ற குழந்தையே 50,000 ரூபாய்க்கு விற்ற நிலையில் மனைவி கொடுத்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளான். இது குறித்த தகவலை எமது செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கலைவேந்தன், தகவலை சொல்லுங்க. வணக்கம் நவீனா. சூதாட்டத்தில் இறந்த தொகைக்காக பெற்ற குழந்தையை 50,000 ரூபாய்க்கு விற்ற தந்தை உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் திருச்சியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி காந்திபுரம் தேவர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் சலாம் கூலி தொழிலாளர். இவருக்கு கைருனிசா என்ற மனைவியும் 4 குழந்தைகளும் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு கைருனிசாவிற்கு 5வதாக ஆண் குழந்தை பிறந்துள்ளது. கூலி தொழிலாளர் அப்துல் சலாம் சரிவர எந்த வேலைக்கும் செல்லாமல் நண்பர்கள் மற்றும் உறவினரிடம் பணத்தை பெற்று சூதாடி வந்துள்ளார். இதனால் பெரும் கடும் சுமைக்கு ஆளாகியுள்ளார். எனவே சூதாடி தோட்ட பணத்தை திரும்ப பெறுவதற்கு ஆரோக்கியராஜ் என்பவரிடம் ரூபாய் 20,000 கடன் வாங்கியுள்ளார். வாங்கிய கடனை ஈடுகட்ட ஆரோக்கியராஜ் தன்னுடைய உறவினர் ஒருவருக்கு குழந்தை இல்லாதால் தற்போது பிறந்த ஆண் குழந்தையை தர வேண்டும் என்றும், அதற்காக கூடுதலாக ஏற்கனவே 25,000 கொடுத்த நிலையில் மேலும் 25,000 கூடுதலாக கொடுத்தால் தருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அப்துல் சலாம் கைருனிசாவிடம் பேசி சமாதானம் செய்து மனதை மாற்றி தனது ஆண் குழந்தையை ஆரோக்கியராஜிடம் கொடுத்து பணத்தையும், அதாவது 25,000 ரூபாய் பணத்தையும் பெற்றுள்ளார். ஆனால் குழந்தையை இல்லாத குழந்தையை கொடுத்து சோகத்தில் இருந்த கைருனிசா குழந்தையை தன்னிடம் மீண்டும் திருப்பி தர வேண்டும் என்று அப்துல் சலாமிடம் கேட்க அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் கைருனிசா உறையூர் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார். இது குறித்து உறையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பெற்ற மகனை 50,000 விற்ற தந்தை அப்துல் சலாம், சந்தனகுமார், ஆரோக்கியராஜ் உள்ளிட்ட மூவரையும் கைது செய்து அவர்கள் மீது குழந்தை கடத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். நவீனா, தகவலுக்கு நன்றி கலைவேந்தன்.